वेलकम टू रईटेम ईएस अकाडमी इं पाकपो लवंत स्टाडर्ड तेरबीएल वीडियो उड़ीचर लाइक पड़ेंगे शेर पड़ेंगे कमेंट पड़ेंगे मरकर सब्सक्रेबूंग बिल क्लिक इयरबीएल मत आलग अदल अलग अलग आयरबीएल पेज नंबर ओं अलग आयरबीएल இந்த வீடியோல நாம பார்க்க போறது புக் பேக் 1 மார்க்ஸ்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரோ லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் क्वेश्चन கோளின் நிலை வெக்டாரும் கோண உந்தமும் ஒன்றுக்கொன்றான செங்குத்தாக அமைவது ஆன்சர் ஏ ஆண்மை நிலை மற்றும் சேமை நிலையிலும் செகண்ட் क्वेश्चन கிரீன் புவி அமைப்பு மற்றும் சூரியன் நிறைகள் இருமடங்காக மாறினால் அவைகளுக்கு இடையிலான இயற்பியல் விசை ஆன்சர் சி 4 மடங்கு அதிகரிக்கும் தேர்ட் क्वेश्चन சூரியனே ஒரு கோல் நீள் வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது கோளின் ஆண்மை தொலைவு r1 மற்றும் சேவை தொலைவு r2 களின் திசைவேகங்களின் முறையே v1 மற்றும் v2 எனில் v1 equal to v2 இதோட ஆன்சர் a फोर्थ क्वेश्चन புவியினை வட்டப்பாதையில் சுற்றி வரும் துணை கோள்களின் சுற்றுக்காலம் எத்தனை சார்ந்தது அல்ல ஆன்சர் b துணை கோளின் நிறை फिफ्थ क्वेश्चन புவிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு இருமடங்கினால் ஓராண்டு என்பது எத்தனை நாட்கள் ஆன்சர் b 1035 सिक्स्थ क्वेश्चन கேப்லரின் இரண்டாம் விதிப்படி சூரியனை கோளும் இணைக்கும் ஆரம் விக்டர் சமகால அளவின் சமபரப்புகளை ஏற்படுத்துகின்றன இவ்விதியானது டாஸ் மாரா விதிப்படி அமைந்துள்ளது ஆன்சர் பி கோண உந்தம் செவன்த் क्वेश्चन புவியினை பொறுத்து நிலவின் ஈர்ப்பு நிலை ஆற்றல் ஆன்சர் பி எப்பொழுதுமே எதிர்குறி உடையது எய்த் क्वेश्चन சூரியனை நீள்வட்டப்பாதையில் சுற்றி வரும் பொழுது கோள் 1 ஏபி மற்றும் சி ஆகிய நிலைகளின் பெற்றுக்கொள்ள இயங்கு ஆற்றல்களை முறையே கேஏ கேபி மற்றும் கேசி ஆகும் இங்கு நெட்டச்சு ஏசி மற்றும் எஸ்பி ஆனது சூரியனின் நிலை எஸ் இல் வரையறுக்கப்படும் செங்குத்து எனில் இதோட ஆன்சர் ஏ 9th क्वेश्चन புவியின் மீது சூரியன் இயற்பியல் விசை செய்யும் வேலை ஆன்சர் சி நேர்குறியாகவோ அல்லது எதிர்குறியாகவோ அமையும் 10th क्वेश्चन புவியின் நிறையும் ஆரம்பம் இருமடங்கால் ஈர்ப்பின் முடுக்கம் ஜி ஆன்சர் பி 11th क्वेश्चन புவியினால் உணரப்படும் சூரியனின் ஈர்ப்பு புலத்தின் எண் மதிப்பு ஆன்சர் சி ஜனவரி மாதத்தில் அதிகமாகும் ஜூலை மாதத்தில் குறைவாகவும் இருக்கும் 12th क्वेश्चन சென்னையிலிருந்து திருச்சிக்கு ஒரு மனிதர் சென்றால் அவர் எடையானது ஆன்சர் ஏ அதிகரிக்கும் 13th क्वेश्चन சுருவில் தராசு ஒன்றுடன் 10 kg நிறைய இணைக்கப்பட்டுள்ளது சுருவில் தராசு மின் உயர்ந்த ஒன்றினை கூரையில் பொருத்தப்பட்டுள்ளது மின் உயர்ந்து தானாகவே கீழே விழும் பொழுது தராசு காட்டும் அளவீடு ஆன்சர் சுலி 14th क्वेश्चन ஈர்ப்பின் முடுக்கத்தின் மதிப்பு அதன் தற்போதே மதிப்பினை போல் 4 மடங்காக மாறினால் விடுபட வேகம் ஆன்சர் பி 2 மடங்காகும் 15th क्वेश्चन புவியினை சுற்றி துணை கோளின் இயங்க ஆற்றல் ஆன்சர் பி நிலை ஆற்றல்களை விட குறைவு இந்த வீடியோல நம்ம 1 மார்க்ஸ்ல என்னென்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க थैंक यू